ஹலோ பாப்பா. ஹலோ அப்பா, மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க? காலையில டிஃபனுக்கு ஆண்டோரியோ ரியோ டி ஜெனிரோனு ஒரு ஐட்டத்தை கொண்டாந்து வச்சா சாப்பிட்டுட்டேன். அப்படின்னா யாருக்கு தெரியும், ஏதோ ஒரு பிளேட்ல கொத கொதன்னு முண்டு முடிச்சுமா கொண்டாந்து வச்சா சமயக்காரன் தின்னுட்டேன். என்னையா இது அநியாயமா இருக்குது. அப்படிக்கு வாழ் வந்த மாதிரி ஒரே வீட்ல அதுவும் ஒரே சோபாவில உட்கார்ந்து ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருக்கிறீங்க. வசதி இருக்குது, அனுபவிக்கிறோம். ஏயா, வசதி இருந்தா வாக்கு மாறிடுறதா? ஏமா, கரகாட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. மாமா, ஆட்டத்துக்கு நேரமாச்சு. யாரையா நீ? பார்த்தா ஆதி காலத்து மனுஷன் மாதிரி இருக்கிற. இந்த காலத்து மனுஷன் தான்யா. இனிமே இந்த மாதிரி பிச்சைக்கார ஆட்டத்துக்கெல்லாம் என் பொண்ணு வரமாட்டா. உங்க பொண்ணா? சென்னையில இருந்து. போன மாசம் 18ஆம் தேதியில இருந்து. மொத்தத்தையும் கேளுற, சுமார் 15 வருஷத்துக்கு முன்னால என் பொண்ணு ஒரு திருவிழாவில காணாம போயிட்டான். அவளுக்காக நான் ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சேன். முந்தா நாள் கரகாட்டத்துல அவ காலை மாத்தி போட்டு ஆடும்போது காலில் இருக்கிற மச்சத்தை பார்த்து மிச்சத்தை புரிஞ்சுகிட்டு அவதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சுகிட்டு இவளை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்னன்ற? உங்க கதைய விடுங்க சார், முதல்ல அங்க கதைக்கு பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு ஆட வருமா வராதா? அதான் வர முடியாதுன்னு சொல்றாருல. அப்போ நாங்க கொடுத்த அட்வான்ஸ் 15 ரூபாய் பிச்சைக்கார ஆட்டத்துக்கு நீங்க கொடுத்த பிச்சைக்கார காசை எடுத்துட்டு போகடா. பிச்சைக்கார பசங்களா? பிச்சைக்கார பசங்களாவா? அதுக்குள்ளார உனக்கு பணத்திமிர் வந்துருச்சா? ஒரு பிச்சைக்காரனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சு உன் பணத்திமிர நான் அடக்கறேன். என்னையா, பிளாஷ்பேக்கை கேட்ட உடனே கபாலத்துல இடி விழுந்த மாதிரி நிக்கிறேன். நீங்க சொல்றது வாசம் தாங்க. இத பாரியா, அவர் பொண்ணை இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுலயும் பணக்காரர் வேற, அவர் பொண்ணை ஆடுறதுக்கு அனுப்புவாரா? சபாஷ், சரியா புரிஞ்சு விட்டேன். தள்ளி விடுறா கெட்ட நாத்தம். உங்க கிட்டயா? நல்லா கேட்டுக்க. என் பொண்ணை ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சு அவளை குடியும் குடுத்தனமா வாழ வைக்க போறேன். நீங்க பெத்தப்பா, நான் வளர்த்தப்பா இல்லீங்களா? அதாவது எனக்கு நெஞ்சில பாசம், உனக்கு தோள்ல பாசம்ங்கற. அதனாலதான் உங்க பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்க போறேன். பெரிய இடமா? ரொம்ப பெரிய இடம். நானே ஏற்பாடு பண்ண போறேன். அந்த மாப்பிள்ளையை சுத்தி எப்பவுமே ஜெய ஜெயன்னு ஒரே கூட்டம். என்ன சாம, ஏரியா விட்டு ஏரியா வந்து பிச்சை எடுக்கிறீங்க? இந்த ஏரியாவுக்கு நான் லைசன்ஸ் போடுறேன் சாம. உங்க ஏரியாவுக்கு நான் வந்து பிச்சை எடுத்தேன் சாம. உங்க ஏரியா வந்து நான் சாம. அப்புறம் ஏன் சாமி நம்ம ஏரியாவுக்கு வர்றீங்க? உங்க ஏரியாவுக்கு போங்க சாம. ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணு சாம. போங்க சாம. என்னடா எடுக்கும் போதே தின்றுக்கானுங்க. என்னடா ஆத்தாவா போடுங்கண்ணே? ஆத்தாவா? ராணியே சொன்னேன். அப்போ ராஜன் உனக்கு அப்பாவா? ஏண்டா சீட்டாடுறதுக்கு எனக்கே சொல்லி தரையா? சீட்டாட்டத்துல நாம் பழமும் தின்னு கொட்டைய போட்டவண்டா. ஓ, என்னைய சொன்ன? பழம் தின்னு கொட்டைய போட்டவேன்னு சொன்னேன். நாங்கெல்லாம் கொட்டையை தின்னு பார்த்து கீழே போடுறோமா? இல்லன்னே, அந்த காலத்துல இருந்து இப்படித்தான் சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் அவுத்து போட்டு தெரிஞ்சாங்க. அதே மாதிரி நீ திருவியா? அப்படி தெரிஞ்சா யார் பாக்குறது? சம பசிக்குதுங்க சம. 10 நிமிஷமா மனசு நின்னுட்டு இருக்கு, கவனிக்க மாட்டேங்கிறீங்களா சம? சரி வாங்க சம, டைம் ஆகும் சம. சம, ஏடா பிச்சை, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் சாமி இப்ப இருக்கிறீங்க? வெள்ளிக்கிழமையான 5 to 6 நான் இந்த ஏரியால தானே சாமி இருப்பேன். எதுக்கு சாமி தேடுறீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா. நீ ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ண போறேன் சம. ஒரே இடத்துல உட்கார சோறு போடுறீங்களா சம? சம, நீங்க நம்மளுக்கு தெய்வம் மாதிரி சம. நீ என்ன சொன்னாலும் கேக்குற சம. முதல்ல நீ குளிக்கணும் சம. செருப்பால வேணா நான் விளையாடிச்சுங்க சம. ஆனா அந்த மாதிரி கட்ட கட்ட வார்த்தை நம்ம கிட்ட பேசுறீங்க சம. நான் வரலீங்க சம. சம, அடா உன குளிக்க சொன்னது தப்புதான். உன்னை நிறைய மாத்த வேண்டியது இருக்குது. முதல்ல இந்த டால்டா டின்னையாவது தூக்கி வீசு சாம. டால்டா டின்னு நம்ம குலதெய்வ மாதிரி சாம. குலதெய்வ சாம, கோயில் போய் கூப்பிடுறோம் மண்டல் சாம. பாரு, உன்னை பெரிய ஆள் ஆக்கி நான் என்னென்ன பண்ண போறேன் பாரு. அடிங்க சாம, சாம அடிங்க சாம, அது நல்லா அடிங்க சாம. என்ன என்ன
நான் சொன்னேன் அந்த வீடு தான். அதே எங்க அப்பா சம என்ன சம இது கல்யாண சத்திரம் மாதிரி சம என்ன சம கச்சல எங்களும் சம இங்களும் சம அங்களும் சம உன் மூஞ்சியில விடு நல்லதா போச்சு கேட்ச் பிடிச்சுவேன். பெரிய கிரிக்கெட் பிளேயர். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீட்ல இருந்து சாப்பாடு வருமா, சில சமயம் பத்து வீட்ல இருந்து ஒட்டு மொத்தமா சாப்பாடு வந்துருமா. இத சாப்பிடறதா அத சாப்பிடறதான்னு தெரியாம மாப்பிள திணறி போயிடுவாரா. பேர்பட்ட மாப்பிளையா? பின்ன பிச்சை எடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி மாப்பிள கிடைக்குமாங்கிறேன். வாங்க மாப்பிள, வாங்க வாங்க மாப்பிள, வாங்க வாங்க மாப்பிள. மாப்பிளையா வாங்க வாங்க. நான் சொன்னே பெரிய மடம்னு, சி பெரிய இடம்னு, அவரு தான் இவரு. சம கும்பரனு சம சம சாமியா ஒரு டைப்பா பேசுறாரு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள சவுத் ஆப்பிரிக்காவில கொஞ்ச நாள் இருந்தாரா, அப்புறம் ஆஸ்திரேலியாவில கொஞ்ச நாள் இருந்தாரா, அப்புறம் ஜெர்மன்ல கொஞ்ச நாள் இருந்தாரா, சாருங்கிற சாமிங்கிறாரு. அப்படியா? நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க, அவர் வாயில எது வந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். வா உட்காருங்க. சரி சார். மரியாதை. என்ன கப்பற ஏந்தினா மாதிரி கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அது அவங்க பரம்பரை பழக்கங்க. அப்படியா? ஆமாங்க சம. மதுரையிலும் சம எங்க தாத்தா கையாந்து போன வச்சிருந்தாரு சம. அதைவே எங்க அப்பா மானா மதுரை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆகிட்டாரு சம. நாங்க பரம்பரையாவே ஃபுட் பிசினஸ் சம. கரெக்ட். ஆக கையேந்தியே முன்னுக்கு வந்த குடும்பம் போல இருக்குது. பாப்பா உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அவர் பேண்ட தூக்கி பிடிச்சிருக்கிறதா எனக்கு பிடிக்கல. ஆமா ஏன் கூப்பிட்டீங்களா? ஆமா ஏன் அவர் பேண்ட தூக்கி பிடிச்சிருக்காரு? அது ஒரு சுகாதாரங்க. எப்படி? இப்ப தரையில இருக்கிற கிருமி எல்லாம் பேண்ட் வழியா போய் அது நம்ம நாட்டுல பரவவே கூடாது. நீங்க தூக்கியே பிடிச்சுக்குங்க மாப்பிள. என்னது இது? எங்க பரம்பரை பழக்கம்? அவங்க பரம்பரை கைய வச்சு முன்னுக்கு வந்தாங்க, நீங்க வாய வச்சு முன்னுக்கு வந்தீங்களா? ஆமா. எங்க தாத்தா காலேஜ் ப்ரொஃபசர், எங்க அப்பா வக்கீல். நான் போதும். சரி மாப்பிள, உங்க திருநாமம் என்னோ? நம்ம பேருங்களா சம? ராபிச்சி சம. ராபிச்சியா? அதாவது இவங்க அப்பா பேரு ராசப்ப, இவர் பேரு பிச்சை. அப்பா மேல அவ்வளவு பாசம் போல இருக்கு. ஆமா நான் இவரை எங்கேயோ பாத்திருக்கேனே. அம்மா தாயே என்ன சாமி அதுக்குள்ள மறந்துட்டீங்க சாமி? எப்படா பாத்த? போன அம்மாவாசைக்கு இவங்க வீட்டுல பிச்சை எடுத்தங்க சாமி. பழைய புளிக்குழம்பு சூப்பரா இருந்தது சாமி. நீ பிச்சை எடுக்காத இடமே கிடையாதா? பிச்சை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன்னு வைங்க சாமி, அப்புறம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இவரு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட நின்னு பேசிட்டு இருந்திருப்பாரு, அதை நீங்க பாத்திருப்பீங்க. மாப்பிள நீங்க தப்பா நினைக்கல. என்ன உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலாமா சாமி? எப்போ நாங்க தான் கேப்ப சாமி, இப்ப இவங்க கேக்குறாங்க சாமி. உன்னை கேட்ட உடனே அப்படியே எடுத்து கொடுத்துட போறேன், சும்மாடுறா கேளுங்க. கேள்விய வாயால கேட்க போறது இல்ல, விரலாலேயே கேப்பேன், விரலாலேயே பதில் சொல்லணும். இவர்தான் என் மாப்பிள. அப்பா இப்படி வாங்க. எப்படி வேணாலும் வர்றேன். அப்பா வெறல கமிச்சு இதை பேசிட்டீங்களே, என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ள மகா புத்திசாலிமா, நான் ஒரு வரல காமிச்சு ஒன்றே தெய்வம். அவர் இல்ல சக்தி சிவம் ரெண்டும் சேர்ந்ததுதான் தெய்வம்னு சொன்னார். நான் மூணு விரல காமிச்சு மும்மூர்த்திகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் நாலு விரல காமிச்சு அவங்க நாலு வேதத்துல அடக்கம். பஞ்ச பூதங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அஞ்சு விரல காமிச்சேன், இந்த உலகமே அதுல அடக்கம் அவர் சொன்னாருமா. அவர் ஜீனியஸ். கரெக்ட்மா, ஜீன்ஸ் போடாத ஜீனியஸ். ஏண்டா சம அந்தாலும் ஒரு விரல காமிச்சா, நீ ரெண்டு விரல காமிச்ச, அப்புறம் மாத்தி மாத்தி விரல காமிச்சுக்கிட்டீங்க. அந்தாலும் நீ தான் மாப்பிள்ளன்னு கண்டிப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி விரல என்னதான் விதை வச்சிருக்கிற நீ? விரல நானும் சாமி வச்சுக்கிறேன். பின்ன அவரு தானே சாமி வச்சுக்கிறாரு. அவர் என்ன வச்சிருக்காரு சாமி? அவர் ஒரு விரல் காட்டினாரு சாமி. ஆமா ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு தானே சாமி, அதான் ரெண்டு காட்டுன சாமி. அப்புறம் மூணு விரல் காட்டினாரு சாமி, மூணுக்கு அப்புறம் நாலு தானே சாமி, அதான் நாலு காட்டுன சாமி. அப்புறம் அவர் அஞ்சு விரலை காட்டுறாரு சாமி. அதுக்கப்புறம் ஏன் சாமி நம்ம கையில வரல? அதான் ஒரே குத்தா குத்தி போடுவோன்னு சொன்னேன் சாமி. ப்ரௌட் ஆஃப் யூ சாமி. ஐ வில் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு என்னங்க சாமி? அப்புறம் என்ன சொல்றேனே சாமி? ரொம்ப வேகுங்க சாமி, இந்த சாக்கு பை கழட்டி வச்சேன் சாமி. இல்ல நானே கழட்டி விடுறேன். என்னடா இது, இது இப்படியே போட்டு வந்தியா? சொக்காய் கடையில் வாங்கும் போதே இதுல மாட்டித்தான் கொடுத்தாங்க. கொடுத்தா அப்படியே மாட்டிக்கிறதா? கூடாதுங்களா? இந்த வீட்டுக்கு மாப்பிளையாக போற, இன்னும் எது எதுலயெல்லாம் என்ன மாட்டி விட போறையே தெரியலையே சாமி. ரொம்ப பசிக்குதுங்க சாமி, வெளியில இருந்தாலும் நாலஞ்சு வீதி பாத்துருப்பனுங்க சாமி.
இரு சாப்பிடுமா. உன்னை ஒன்று கேட்பேன், ஹாய் ஹாய், உண்மை சொல்ல வேண்டும், ஹாய் ஹாய். அம்மா என்ன சாமியோ, இது ஒண்ணுலதான் மாறவே மாட்டேங்கிறாரு. ஆமா, உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. என்ன சாமா அப்படி காட்டுங்க சாம, நம்ம ஆளுங்க எல்லா இடத்துல இருப்பாங்க சாம, ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க சாம, பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க சாம, சினிமா தியேட்டர்ல இருப்பாங்க சாம, கல்யாண மண்டபத்துல கட்டாயம் இருப்பாங்க சாம, எல்லாம் நம்ம ஏரியாவா சாம? என்னது ஏரியாவா? இல்ல இல்ல, எல்லா ஏரியாவிலயும் சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, எல்லாரும் கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துருவாங்கல்ல. என்ன சாம இப்படி காட்ட, சாப்பிட்டு இலைய போட்டு டான்னு நினைப்பாங்க சாம? என்ன எப்படி சொல்றாரு? இல்ல, சாப்பிடுறதுக்கு இலைய போட்ட உடனே பரிமாறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்றாரு. அவங்க ஏன் பரிமாறணும்? மாப்பிள்ள சைடாச்சே, அவங்கள டைனிங் ஹால்ல உட்கார வச்சு கௌரவமா பரிமாற வேண்டியது ஏன் கடமையாச்சே? ஐயோ, அப்படெல்லாம் பழகமல்ல சாம. சாப்பிட்டு இலைய எடுத்து தெருவில் போட்டு சாம, ஆட்டோமேட்டிக்கா சும்மாரியா வந்துருவான் சாம. என்னது தெருவிலையா? மாப்பிளைக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, டைனிங் டேபிள போட்டா பத்தாது, அதனால திருவள்ளா பந்தல் போட்டு பத்தி வைக்கணுங்கிறாரு. அடேங்கப்பா, அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா? அப்ப அவங்கள வச்சு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் போல இருக்க. நல்ல ஐடியா சாம, கட்சிக்கு சின்னமா திருவோட வைக்கலாம் சாம. ஐயே, திருவோடா? சாப்பிடுற சாம. ஐயே, திருவோடனா ஏன் கேவலமா நினைக்கிறீங்க? திருநா மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு ஓடு. அப்படி இல்ல சாம, எங்க தாத்தா ஆண்டி பண்டார் இருக்காரு சாம. ஆண்டி பண்டாரா இங்க எங்க வந்தாரு? அவரு தினத்தந்தில எல்லாம் வருவாரு. சும்மாருங்க சாம, அவங்க அப்பா பிச்சாண்டி இருக்காரு சாம. கிழிஞ்சிரு போங்க. ஆண்டி பண்டாரம் பிச்சாண்டின்னு ஏங்க? உங்க ஃபேமிலியில ரிச்சாவே பேர் வைக்க மாட்டீங்களா? பேரை பத்தி ஏன் கேக்குறீங்க? அவரோட சொத்தை பத்தி கேளுங்க. அவருக்கு சொந்தமா ரயில் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் கூட இருக்கு. என்னது, இவங்களுக்கு தனியா போஸ்ட் ஆபீஸே இருக்கு? ஆமா சாமி, அங்கதான் நாங்க சொல்லுவோம்ல, அவங்களுக்கு லட்சக்கணக்கா லெட்டர் வர்றதுனால கவர்மெண்ட்லயே ஒரு போஸ்ட் ஆபீஸ் தனியா கட்டி கொடுத்துட்டாங்க. போதுமா? தெரியாதனமா கேட்டுட்டேன், இனிமே கேட்டா நாங்க ஒத்துக்க மாட்டோம். வாங்க போய் திம்போம். எங்க எங்க? மாப்பிள ரொம்ப தமாசு, கைய பிரிங்க. வாங்க மாப்பிள, உங்களுக்காகவே என் பொண்ணு அவ கையால சமையல் பண்ணிருக்கா, ஒரு வெட்டு வெட்டுங்க. சாம, நம்மளுக்கு எதுக்கு சாமி முதல்ல சோறு போடுறீங்க? நீங்க எல்லாம் தின்ன போட்டு மிச்சம் வாங்க சாமி, நான் தின்னுக்குற சாம. என்ன மிச்சம் இருக்கிற எச்சியை திங்குறேங்கிறாரு? அங்கதான் நீங்க மாப்பிள்ளையோட பெருந்தன்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல புருஷ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடுறாங்க, ஆனா வெளிநாட்டுல அப்படி இல்ல. பொண்டாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் புருஷ சாப்பிடுறான், அதத்தான் மாப்பிள்ள சொல்றாரு. இல்ல, நம்மளா பாருங்க டைப் சாம, திங்கறது மட்டும்தான் ஃபாரினா, எல்லாமே வா. கொட்டு கொட்டு. அம்மா தாயே. என்னையா தட்டை தூக்கிட்டு அம்மா தாயேங்கிறாரு? மாப்பிள்ள சாப்பிடும் போது அவங்க அம்மாவை நினைச்சுக்குவாரு. மறுபடியும் அம்மாங்கிறாரு. இந்த அம்மா அம்மா டால்டா தீந்து வச்சு ஒரு டின் வாங்கிட்டு வட்டுமா? டால்டா தின்னா டமுக்கட்டி பாண்டியாலோ, டமுக்கட்டி பாண்டியாலோ, மனுஷன் ஆள் உரையனே, டமுக்கட்டி பாண்டியாலோ, டமுக்கட்டி பாண்டியாலோ. என்ன டால்டா தின்னு சொன்ன உடனே துணி எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. மாப்பிளைக்கு கொழுப்பு ஜாஸ்திங்க, டால்டான உடனே பிரஷர் அதிகமாகி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லையே, டால்டா டின்னுக்கும் இவர் பாடின பாட்டுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுது. பாரு, ஆரம்பிச்சாரு, போய் தொலையண்டா. சரிங்க ஐயா. சாம, எனக்கு டால்டா தின்னு முதல்ல தின்னு உட்காருங்க. சாம, பசி தாங்க முடியலங்க சாம. என்ன நேரம் நான் ரோட்ல சுத்திட்டு இருந்தேன்னா ஏழு பேர் சாப்பாடு ஒண்ணா சாப்பிட்டு போனோம் சாம. டைமுக்கு சாப்பிடாம என்ன போல பிழைக்கிறேங்க சாம. சாம, எங்க போறேங்க சாம? பழைய சாதம் மிஞ்சி போச்சு, நாய் கொண்டு போட போறேன். ஏன் சாம, நான் ஒருத்தங்க நடு வீட்டுல உட்காந்து இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பழைய சொத்து நாய்க்கு போட்டா நான் எவ்வளவு நான் கேவலமா போயிட்டேன் சாம. ஐயா, இத மனுஷன் சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாம? நஞ்சு நுரதள்ளி நாத்தம் எடுத்து போச்சுங்க. இது நாத்தமா சாம? இது வாசம் சாம, கெமிக்கல் ரியாக்ஷன். போ சாம. நான் இது என்ன, நீங்க இது என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அட சரிதா, போ சாம. இங்க பாருங்க சாம, எப்பவுமே சோறு பழசா இருக்கணும் சாம, பொண்டாடி புதுசா இருக்கணும் சாம, அதான் மஜா. மாப்பிள, ஐயோ, பழைய சோத்தியா வச்சு திங்குறீங்க, அதான் உள்ள கெட்டவாட வீசுது. போ சாம, நல்லாகுது. ஐயா, ரொம்ப நக்காதீங்க, அஞ்சு வரலும் உள்ள போட போகுது. மாப்பிள, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், நீங்க இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம். நீ வெளியே போக போறியா சாம? விளையாடுறீங்க மாப்பிள, எனக்கு டால்டா ஏஜென்சி கிடைச்சிருக்கு. டால்டாவா சாமி? டால்டா ஏஜென்சி. டால்டாவை டன்னு கணக்குல வாங்கி தின்னு தின்னா வியாபாரம் பண்ண போறேன். நீங்க வேணா பாருங்களேன், நீங்க ஊர்ல ஒவ்வொருத்தர் கையிலயும் டால்டா டப்பா இருக்கும். என்ன டப்பா? டால்டா டப்பா. என்ன டப்பா? டால்டா டப்பா. என்ன டப்பா? டால்டா டப்பா. டால்டா டப்பா. டால்டா டப்பா. டால்டா டப்பா. டப்பா. நிறுத்துல டப்பா.
என்ன நடு வீட்டுல இப்படி சாவு குத்து குத்துறீங்க? சம டால்டா டப்பா சம ஒண்ணு இல்லையா, எனக்கு டால்டா ஏஜென்சி கிடைச்சிருக்குது, அந்த சந்தோஷத்துல நான் ஆடிக்கிட்டு இருந்தேன். இரு இவரே ஆனாரு. அதே டால்டா டப்பாக்கு தான் சமயம் ஆன சமயம் சமய அந்த காலி டால்டா டப்பா இருக்க சம அதை வச்சு பிச்சை எடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு? அதே நான் சொல்றேன், இவரு உங்க மருமக மாமனாருக்கு ஏஜென்சி கிடைச்ச உடனே அந்த சந்தோஷத்துல ஆடுறாரு. இருக்காதா பின்ன சம அந்த காலி டால்டா டப்பால சம நம்ம சொந்தக்காரங்க கொடுத்துருமா சம போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல நம்பர் போட்டு கொடுத்துருமா? என்ன டால்டா டப்பான்னு இப்படி உருகுறாரு? டால்டா டப்பாவால பாதிக்கப்பட்ட குடும்பமா இருக்குமோ? I don't care. அம்மாடி 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 என்னப்பா அம்மாடி, நாளைக்கு நீ அந்த ராப்பிச்சையை கட்டிக்கிட்டு பெரிய கோடீஸ்வரியா ஆக போற. பெற்ற அப்பனுக்காக ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னப்ப செய்யணும்? மாப்பிள்ளை ராப்பிச்சை கிட்ட சொல்லி அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு. ஏதோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வித்தாவது நான் பொழைச்சுக்குவேன். அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் நான் அவரை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணுமா? பிளட் டெஸ்டா யூரின் டெஸ்டா? சாதாரண பணக்காரங்க பொண்ணுங்களை பார்த்தா ஜொல்லி விடுவாங்க, அவர் அந்த மாதிரி டைப்பா? நான் டெஸ்ட் பண்ணணும், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்பா. என்ன, ஒரு நாலஞ்சு பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணுமா? அது இல்ல, கிட்டு வாங்களே. நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள சிரிக்கிறீங்க. ஏதாவது சிரிக்க முடியா சொல்லுவியோ நம்பிக்கைதான். வாங்க செஞ்சிடுறேன். என்ன வார்த்தைக்கு வார்த்தை அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியான்னு அளந்து விடுறாரு. வாழைப்பழம் திங்குற லட்சணத்தை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குது. ஒருவேளை ஜங்கிள்லயே வளர்ந்துருப்பாரோ? மாப்பிள்ள பொண்ணு ரூமுக்குள்ள குய்யோ முடியோன்னு அலறிட்டு இருக்குது. எது ஏதுன்னு போய் பாருங்க மாப்பிள்ள. என்ன அப்படின்னா அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கோ. கல்யாணமா? 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 ஓகேடா. என்ன டான்னு சொல்லிட்டு போறான்? ஒரு சந்தோஷத்துல அப்படி சொல்லி இருப்பான். ஆமா அதே தான்டா. பாரு கட்டிலுக்கு கீழே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லட்டஸ்ல பல தின்னுட்டு சாம. ஐயோ இது கட்டிலுக்கு மேல உட்காந்து சாப்பிடல. நீ பாங்கக சாம. சரி சரி இந்தாங்க இந்த பால் சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு மிச்சம் வைக்காம சாப்பிட்டீங்களே. இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம் சாம. அடுத்தவங்க வைக்கிற மிச்சத்தை நாங்க சாப்பிடுவோம் சாம. நாங்க யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டோம் சாம. சரியான அல்பமா இருக்கீங்க. சரி வாங்க கட்டிலுக்கு போலாம். வர்ற சாம ஆனா ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க சாம. என்னன்னு விடையறக்குள்ள எனக்கு தெரியாம நீங்க பழத்துல தீங்க கூட சம. சரி சத்தியம் வாங்க. என்னையா கார்பரேஷன் குழாயில தண்ணீர் கொட்டுற மாதிரி உன் கண்ணுல கண்ணீர் கொட்டுதே. யோ இது சாதாரண கண்ணீர் இல்லையா, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்? ஆமா. எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு கோடீஸ்வர மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம். வெளிய போ. என்னையா கல்யாணம் முடிஞ்ச உடனே கழட்டி விடுற? வேலை முடிஞ்சு போச்சு இல்ல, அப்ப வெளிய போக வேண்டியதானே. இந்த பாரியா சாப்பிடற வரைக்கும் வாழையில, சாப்பிட்ட அப்புறம் எச்சியல, அதை தூக்கி வெளியே தானே போடுறோம். வெளியே போயிடு. நான் எச்சலையா? எஸ் மை செல்ஃப் எச்சல. யுவர் செல்ஃபே எச்சிலை. இப்ப பாரு உண்மையான எச்சலை யாருன்னு காட்டுற. வர்ற கரகம் ஏதோ கமிஷன் எதிர்பார்த்து நின்னான்னு நினைக்கிறேன். கரெக்டான நேரத்துல கட் பண்ணி வெளியே கடாசிட்டேன்.
பாண்டியாலோ கல்யாண வீட்டுல என்ன ஏழவு இது? நசிங்கி போன டால்டா டப்பா வச்சுக்கிட்டு டப்பாங்க தாடுறீங்க சம. என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்க சம. ஆனா டால்டா டின பத்தி தப்பா பேசுன கட்ட கோவரும் உங்க பொண்ண டைவர்ஸ் பண்ண சம. சபாஸ். என்னையா சொல்ற? இது எங்க குல தெய்வ சம. எங்க தாத்தா வீட்டுல வச்சு தப்பிச்சு எடுத்தா சம. எங்க ஆத்தா வீட்டுல வச்சு தப்பிச்சு எடுத்தா சம. பரம்பரைய பிச்சைக்காரங்களா? இவரு கூட பிச்சைக்காரதா? அன்னைக்கு கரகாட்டம் ஆடுறதுக்கும் பொண்ண கூப்பிட்டதுக்கு அது பிச்சைக்கார ஆட்டம்னு கேவலப்படுத்திட்ட. அதுக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் ஒரு பிச்சைக்காரனைய மாப்பிளையா கட்டி வச்சேன். நீ பிச்சைக்காரனா சம? நம்மளெல்லாம் ஆனாரி பிச்சைக்காரன் நினைச்சுக்காதீங்க, ஸ்பெஷலுங்க ராப்பிச்சக்காரன் சம. இது ஏன்டா நீ முன்னாலேயே சொல்லல சம? பந்ததுல இருந்து வார்த்தைக்கு வார்த்தை ராப்பிச்ச ராப்பிச்ச நான் சொல்லிட்டு தான் சமர்ந்த. நீ தான் சமயம் கவனிக்கல சம. ஏ சம, இப்படி ஏன் எப்போது எடுத்தன சம? பிச்சைக்கார படுவா சம. அப்பா அவரை வரட்டாதீங்க, என்ன இருந்தாலும் எனக்கு தாலி கட்டின புருஷன். நீ வாட்டியா இருந்தா கூட பரவாயில்ல, கட்டின தாலி என்ற டப்பாக்குள்ள போட்டு இந்த பிச்சைக்கார நாயங்களை முதல்ல வெளியே தரலாம். அப்புறம் தான் சிண்டபெல்.